வெல்கம் டு மை பூஜா ரூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எளிமையான திருவிளக்கு பூஜைங்க. வீட்டில் எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படின்றது தான். இது மாதிரி ஐந்து முக தீபம் எடுத்து தேய்ச்சி கழுவி தொடச்சி நல்லா பொட்டு வைக்கணுங்க. அஞ்சு பக்கத்துக்கு அஞ்சு இது மாதிரி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இங்கே திலகம் வச்சு இதுக்கு பேக் சைடும் பொட்டு வைக்கணுங்க. வச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு பொட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் பாதத்தில் பொட்டு வைக்கணும். அதை வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். தட்டில் அரிசி கொட்டி அது மேலே தீபம் வச்சுருக்கேன். வாழையில் போட்டும் செய்யலாம். அது கீழே ஒரு மனையில் கோலம் போட்டு இதெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்கிறேன். ரெண்டு பக்கம் ரெண்டு விளக்கு ஏற்றணும். உங்கள் வீட்டு சாமி ரூம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயகர் வேணுங்க. மஞ்சப்பிள்ளை அர்ப்பிச்சு வச்சு செஞ்சாலும் சரி, இது மாதிரி வீட்டில் விநாயகர் விக்கிரகம் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம். நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். எல்லா சாமிக்கும் அழகாக பூ வச்சு பொட்டு வச்சு செய்யணும். திருவிளக்கு பூஜை செய்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். சர்வாபீஷ்டங்களும் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. இதுதான் அதுதான் அப்படின்ற நாளெல்லாம் இல்லாமல் என்றைக்கு வேணாலும் செய்யலாங்க திருவிளக்கு பூஜை. பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, தை வெள்ளி அது மாதிரி சிறப்பான நாட்கள் எல்லாம் நம்ம திருவிளக்கு பூஜை செய்யலாம். எந்த தப்பும் கிடையாது. நான் வந்து தாமரை தெரியும் மஞ்சள் கலர் பஞ்சு தெரியும் கலந்து போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்மளால் முடிஞ்ச பூ மாலை எது வேணாலும் சாத்திக்கலாம். அது மாதிரி கிடைக்கிற பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வில்வம், மருதாணி பூ, மருதாணி இலைகள், அலறிப்பூ, அதுக்கப்புறம் உதிரிப்பூ, முல்லை அது மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன். மல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். நான் என்ன கிடைக்கிதோ நம்ம அதை வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையானது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம், முக்கணிகள் வச்சுருக்கேன். வெத்தலை பாக்கு பழம் வச்சு முக்கணிகள் வச்சு சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். ஆர்த்திக்கு கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஆர்த்தி ஜோதி என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம். நெல்லிக்காய் தீபம் மகாலட்சுமிக்கு ரொம்ப ஏற்றது. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஆர்த்தி லாஸ்டில் எடுக்கணும். முதல்ல பிள்ளையார் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருவிளக்குக்கு பூஜை பண்ணணும். திருவிளக்கு பூஜை பொண்ணும் மெய்ப்பழம் தருவாய் போற்றுன்னு இருக்குல்ல, அந்த போற்றி சொல்லிவிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம். லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி சொல்லலாம். நம்ம விருப்பம்தான் எந்த ஸ்லோகம் வேணாலும் இந்த மகாலட்சுமி ஸ்லோகம் இதுக்கு சொல்லிக்கலாங்க. இன்றைக்கி நான் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் திருவிளக்கு போற்றியும் இதுதான் செய்ய போகிறேன். பூஜை செய்கிறது எடுக்கிறதுக்கு எனக்கு ஆளெல்லாம் இல்லைங்க, நானே தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு பூஜை பண்ணும்போது அப்படியே வீடியோ காட்டுறேன். அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டி ஆரத்தி எடுத்து முடிக்கணுங்க. குங்கும அர்ச்சனை பண்ணலாங்க. ஒரு அஷ்டோத்திரத்துக்கு குங்கும அர்ச்சனைனா ஒரு அஷ்டோத்திரத்துக்கு போகும் அப்படி மாதிரி பண்ணிக்கலாம். திருவிளக்கு அப்படின்றது கடவுள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிற ரூபமாக சொல்வாங்க. அதனால் ரொம்பவும் சிரேஷ்டமானது திருவிளக்கு பூஜை. எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்னு கேட்டவங்களுக்கோசரம் இந்த சிம்பிளான வீடியோங்க. அஷ்டோத்திரம் பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிது கூகுளில். அதனால் அதெல்லாம் நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். நிறைய புக்ஸ் இருக்குது இப்போ இதுக்கெல்லாம், அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாங்க. வரதரம் விஷ்ணு சசி வர்ணம் சதர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிக்கணும். பஞ்சபாத உதிரணி வச்சு சங்கல்பம் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம இஷ்ட மனோபீஷ்டங்கள் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டு பூஜையை ஆரம்பிக்கணும். விநாயகர் பூஜை பண்ணுறோம். ஓம் சுமகாயனமோ மேகதந்தாயனமோ கபிலாயனமோ கஜகர்ணாயனமோ லம்போதராயனமோ ஓம் விகடாயனமோ விக்னராஜாயனமோ கணாதிபதியனமோ கணதட்சாயனமோ பாலச்சந்திராயனமோ கஜரணாயனமோ ஓம் மக்கரதுண்டாயனமோ சூர்பகர்ணாயனமோ ஹேரம்பாயனமோ ஸ்கந்தபூர்வஜாயனமோ சித்தி விநாயகாயனமோ ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக நானாவது பரிமளபத்ர புஷ்பாணிகி சமர்ப்பயாமி. விநாயகர் பூஜை முடிச்சுட்டு ஒரு கற்பூர ஆர்த்தி காட்டி விநாயகருக்கு ஏதாவது ஒரு பழம் இல்லை ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் கல்கண்டு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம திருவிளக்கு பூஜை பண்ணணும். வில்வம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. சிவனுக்கு எப்படி ஏற்றதோ அது மாதிரி மகாலட்சுமிக்கு ஏற்றது. இந்த மாதிரி மருதாணி பூ அம்பாளுக்கு ஏற்றது. எல்லா அம்பாளுக்குமே சாத்தலாம். அதுபோல் நம்ம வீட்டில் கிடைக்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கோங்க. மருதாணி இலைகளாலும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிபவன் விளக்கே ஸ்ரீதேவி பெண்மணியே அந்தி விளக்கே அலங்காரநாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல நெய்ட்டு கோலமுடன் நேற்றே நான் நேற்று நெய் விளக்கேந்தன் கொடி விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாலையும் தான் விளங்க மாலையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் ஞான் மாங்கல்லி பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தானப்பு செந்தனங்களும் தாரும் அம்மா பட்டு நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டு நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா குழம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நெல்லும் அம்மா அல்லும் பகலும் எந்தன் அண்டையிலே
நெல்லம்மா சேவை தொடர்ந்தேன். தெய்வ வடிவம் கண்டேன், வஜ்ர கீடம் கண்டேன், வைடூரி மேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன், முழுப்பச்சை மாலை கண்டேன், சபரிமடி கண்டேன், தாழி மடல் சூழ கண்டேன், பின்னால் அழ கண்டேன், பிறை போல் நெற்றி கண்டேன், சாந்தர் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி போட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் என்ன மாலையசை கண்டேன், கைவளையில் கலகல கனையாழி மின்ன கண்டேன், தங்க உடஞ்சல் ஜலிக்க கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காழாழி பீழி கண்டேன், மங்கள நாயை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன், அடியால் யான் அன்னையே அருந்தனே அறிகிறந்து காரமம்மா வந்த வினையற்றி மகாபாகியம் தாரமம்மா தாயாகும் உந்தன் தாளடில் சரணம் என்றேன், மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன், சர்வமங்கல மங்கலே சிவே சர்வா சாதகே சரணே திரைம்பகே தேவி நாராயணி நமஸ்தே ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதமாதா நமஸ்துபியம் அவைதவியம் பிரயட்சயமே. இப்படின்னு திருவிளக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம பூஜை பண்ணலாம். பொன்னும்மை பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்வாய் போற்றி, முற்றறி ஒளியாய் மகிழ்ந்தாய் போற்றி, மூ உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி. திருவிளக்கு வச்சுட்டு இந்த விநாயகர் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இடப்புறமும் திருவிளக்கிற்கு வலப்புறமாக இந்த விநாயகர் வைக்கணும். அதுதாங்க இப்போ வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் குங்குமத்தில் செய்ய போகிறோம். குங்குமார்ச்சனை செய்யும் பொழுது இந்த ரெண்டு விரல்களால் நாம் குங்குமத்தை எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப சிரேஷ்டம். நெத்தியில் வச்சுக்கும் பொழுதும் இந்த விரலால் வச்சுக்கிறது தான் நல்லது. ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வபூதக பிரகதாயை நமக, ஓம் விபூதே நமக. அஷ்டோத்திரம் எல்லாம் சொல்லி பூஜை முடிச்சுட்டு தேங்காய் உடைக்கிறதுனாலும் தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். இல்லை பழங்கள், நைவேத்தியங்கள், பால், சக்கரை, கல்கண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படி கூட நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்டில் ஆரத்தி எடுத்து முடிக்கணும். அன்னை 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 அன்பினுக்கு மங்களம், ஆதிசக்தி அம்பிகை கணந்த கோடி மங்களம், என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம், இச்சையாவும் முற்று வைக்கும் சிற்றவைக்கு மங்களம், நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் செய்கவும், வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் சிறக்கவும், ஞான தீபம் ஏற்று என்றும் நாம கீதம் பாடுவோம், தர்மசக்தி வாழ்கவென்று சங்கதம் கொண்டாடுவோம், சங்கராய சங்கராய சங்கர மங்களம், சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம். சர்வம் ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்தோம். ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தா. மனசை ஸ்ரீபுராம்பகு ஸ்ரீ ஜெகதம்பகு மங்கள மனரே வே வேகா, அம்பகு ஜெகதாம்பகு அம்பகு ஜெகதாம்பகு, மனசி ஸ்ரீபுராம்பகு ஸ்ரீ ஜெகதம்பகு மங்கள மனரே வே வேகா, பங்காறு சொம்புத்து பன்னீரு தெச்சி அம்பகு சல்லரி வே வேகா, அம்பகு ஜெகதாம்பகு. ஏற்றுக அம்மா தீபம், தீட்டுக வண்ண கோலம், சூட்டுக மல்லிகையாரம், போற்றுக திருமகள் பாதம், விளக்கேற்ற வாருங்கள் விளக்கேற்ற வாருங்கள், ஸ்ரீதேவி வந்தாள் இங்கே வாருங்கள், ஆரத்தி காட்டி அம்மாவை வாழ்த்தி, வாராய் நீ லக்ஷ்மி என்று பூத்தூவி, தாராய் நீ செல்வம் என்று சீர்பாடி. திருவிளக்கு பூஜையை பற்றி நம்ம ஓரளவு ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போ பூக்கள் போக வேறு எதால் திருவிளக்கு பூஜை பண்ணலாம், மற்ற சுவாமிகளுக்கும் எதால் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இதை இப்போ உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து 20 பைசா நாணயங்கள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை வந்து பாருங்கள், ஒரு பக்கம் தாமரப்பு போட்டிருக்கோம், ஒரு பக்கம் 20 பைசான்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா. இது இப்படி தாங்க இருக்கும். இது வந்து அந்த காலத்தில் பிரபலமாக எல்லார் வீட்லேயும் இருந்ததுங்க. இதை சொல்லி வச்சு தான் வாங்கினது. இது வந்து 108 வச்சுருக்கேன். அஷ்டோத்திரம் சொல்லும்போது இதை நம்ம உபயோகிச்சுக்கலாம். இது பித்தளை காசுன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தாமரை மணி, பத்மமணி, தாமரை விதைகள், இது கடையில் எல்லாம் விற்கிதுங்க. எல்லா பூஜா ஸ்டோர்லேயும் இப்போல்லாம் கிடைக்கிது.
ஓட்டை இருக்கக்கூடாதுங்க. ஓட்டை இல்லாதது வாங்கி தான் நம்ம அர்ச்சனை பண்ண யூஸ் பண்ணிக்கணும். இதுவும் 108 இருக்குது. இதையும் நம்ம சுவாமிக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ணும்போது உபயோகிச்சுக்கலாம். அது வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா மேலே ஒரு மாதிரி பூஷணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு துளி நல்லெண்ணெய் எடுத்து நம்ம கையில் தேய்ச்சிக்கிட்டு இந்த விதைகளை இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா இது இப்படியே இருக்கும், இல்லைன்னா இது ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்கும். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவர் சில்வர் நாணயங்கள் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் தனியாக வச்சுக்கணும், பூஜைக்கு யூஸ் பண்ணுறது தனியாக வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து குபேர பூஜைக்கு லக்ஷ்மி ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். குபேர பூஜைக்கும் லக்ஷ்மி பூஜைக்கும் ரொம்ப ஏற்றது இதெல்லாம். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாணயங்களோட சத்தம் வந்து மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் ரொம்ப பிரியமானதான். அதனால் அதுக்கெல்லாம் உபயோகிச்சுக்கலாங்க. இந்த நாணயத்தெல்லாம் திருவிளக்கு பூஜை போற்றிக்கு லக்ஷ்மி ஸ்தோத்திரத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எல்லா வித சுவாமிக்குமே அஷ்டோத்திரத்துக்கு பதில் யூஸ் பண்ணலாம். தாமரைக்கு சமமாக இந்த தாமரை மணிகளை சொல்கிறாங்க. பேசிக்கான இந்த திருவிளக்கு பூஜையை நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அதில் இருக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் கேளுங்கள். ரொம்ப எளிமையாக தாங்க நான் சொல்லியிருக்கிறேன். தேங்க்யூ.